அதை நான் திருப்பணம் தொகுதியை வாய்ப்பு கேட்டேன். தலைமை கலைவனுக்கு அறிவித்திருக்கிறது. நான் இன்று சுற்றி பார்க்கிற பொழுது மதுரை இந்த திருப்பணம் தொகுதி பலதரப்பட்ட சூழ்நிலையில் வளர்ச்சி முழுமையாக வளர்ச்சி அடைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது என்பதை குறிப்பாக அறிகிறேன். அதனால் எய்ம்ஸ் மருத்துவமனை வர வேண்டிய திருப்பணம் தொகுதியிலே அமைந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல ஐடி பார்க் மதுரையினுடைய மொத்தமொத்த வாக்காளருக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், மதுரையினுடைய வளர்ச்சி மூன்றே மூன்று திட்டங்களை மையப்படுத்தியதுதான். அந்த மூன்று திட்டங்களும் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவைக்குள் இருக்கிறது. தொழில்நுட்ப பூங்கா, மதுரையினுடைய தொழில்நுட்ப பூங்கா வடம்பளஞ்சியிலே திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவைக்குள் இருக்கிறது. இரண்டு, மதுரையினுடைய விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்க வேண்டும். அதுதான் மதுரையினுடைய வளர்ச்சி மட்டுமல்ல தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சியோடு இணைந்தது. அந்த விமான நிலையம் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவைக்குள் இருக்கிறது. மூன்றாவது எய்ம்ஸ், தென் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கனவு, தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கனவு. அந்த எய்ம்ஸ் நிறுவனமும் எய்ம்ஸ் அமைப்பும் அதற்கான இடமும் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவைக்குள் இருக்கிறது. இந்த மூன்று திட்டத்தையும் கடந்த 10 ஆண்டுகளாக கிடப்பிலே போட்டு ஒன்றத்துக்கும் உதவாமல் செய்த அரசு அதிமுக அரசு. அப்படி என்றால் இவர்கள் என்னதான் செய்தார்கள்? விமான நிலைய விரிவாக்கத்தில் ஒன்றும் செய்யவில்லை, எய்ம்ஸ் நிறுவனத்துக்கு ஒன்றும் செய்யவில்லை, தொழில்நுட்ப பூங்காவுக்கு ஒன்றும் செய்யவில்லை. இவையெல்லாம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு அதிமுக செய்திருக்கிற அநீதி, மதுரையின் வளர்ச்சிக்கு அதிமுக செய்கிற அநீதி. எனவே இந்த அரசை முறியடிக்க அதிமுக பிஜேபிக்குடைய அவர்களை சூரசம்ஹாரம் செய்கிற திருப்பணி, முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தினுடைய சன்னதி தெருவிலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எங்களது கூட்டணியின் வேட்பாளர் தோழர் எஸ் பொன்னுத்தாய் அவர்கள் துவக்கி இருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.